ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1998 மே 16 கிறிஸ்டோபர் செர்சாயி என்ற ஒரு கூடைப்பந்து விளையாட்டு வீரர் அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கு புகுந்த தீவிரவாதிகள் அநேகரை சுட்டுக் கொண்டார்கள். அவர்களிலே இவரும் சுடப்பட்டார். எதிரே 50 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவரை எடுத்துச் சென்றார்கள். அவர் நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார், ஆனால் ரத்தம் வீணாகிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரி உடனே கட்டுப்போட்டு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்து அங்கே சென்றவர்களுக்கு ஏமாற்றம். அங்கிருந்த டாக்டர்கள், இது உள் நோயாளிகளை சேர்க்கும் பகுதி, வெளி நோயாளிகளை காட்டி அங்கு அவர்களை உள்ளே அனுமதித்த பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற பகுதி, எனவே அவரை இங்கே உள்ளே சேர்க்க முடியாது, நீங்கள் முன்பகுதி அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது அந்த பகுதியின் வழியாக என்ட்ரி போட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அங்கிருந்த ராணுவ வீரருக்கு கடும் கோபம் வந்து விட்டது. இப்பொழுது அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறா இல்லையா என்று அவர்களை மிரட்டின உடனே அவரை எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் அந்த ஒரு நல்ல கூடைப்பந்து வீரர் இறந்து போனார். அப்பொழுது அந்த ராணுவ வீரர் சொல்லுகின்றார், இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே இருப்பவர்களுக்கு சிகிச்சை எடுப்பேன், வெளியே இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டேன், அவர்கள் சாகட்டும் என்று இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இனி அவசியமா என்று அவர் கடுமையாய் குறித்திருந்தார். அதன் பிறகு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது, எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் எந்த நோயாளி அங்கே வந்தாலும் உடனடியாக சிகிச்சையை துவங்க வேண்டும், அத்தோடு அவரை வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதாக இருந்தால் அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகமே அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் போட்டது. இன்றைக்கு அநேக ஊழியங்கள் தேவாலயத்துக்குள்ளே செய்யப்படுகிறது. பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம், ஊழியத்திற்கு மேல் ஊழியம், எல்லாமே தேவாலயத்துக்குள்ளே செய்யப்படுகிறது. தேடி போகிறவர்கள்லாம் கிறிஸ்தவர்களைத்தான் தேடி போகிறார்கள். அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருப்பவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்கு நான் என்று போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத திரள் கூட்டமான மக்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் முன்பக்கமும் எல்லா பக்கமும் இருக்கின்றார்கள். அவர்களிலே கொஞ்ச பேரையாவது ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படிக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளை நான் கொண்டு வர வேண்டும், அதற்காகத்தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை குற்றம் சாட்டிக்கொண்டு செய்வது ஊழியமே இல்லை. விசுவாசியாக இருப்பவன் ஏற்கனவே தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவனுக்கு நீங்கள் பெரிய சத்தியங்களை சொல்லி ஒன்று விளக்க வேண்டியதில்லை. சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கு தேடி செல்லுங்கள். அவர்களுக்காக கரிசனையோடு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? அவர்களை ஆண்டவர்களிடத்தில் திருப்பிக் கொள்ளும்படிக்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா? ரோமர் 15:21 நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நாம் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படாத இடங்கள் எது? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இந்த தேசத்திலே அழிந்து போகிற அநேக ஆத்மாக்கள் இருக்கிறது, அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏதாயிலும் செய்யும்படிக்கு, உடனடியாக அவர்களுக்காக ஏதாயிலும் செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நரகத்தின் குழிகள் திறந்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இயேசு அறியாத மக்கள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர், நீங்கள் அருகில் இருந்தீர்களே, எனக்கு என்ன சொன்னீர்கள் என்று சொல்லி நம்மை நோக்கி குற்றம் சாட்டும் கைகளை நீட்டாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தி உள்ளவர்களாய் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல, இயேசு அறியாத இடங்களில் கர்த்தருடைய வசனங்களை சொல்ல ஏதாயிலும் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.